Welcome to Mom's Kitchen. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது வரகரிசி வெண்பொங்கல் தாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை ரெடி பண்ணுறதுக்கு ஒரு டம்ளர் வரகரிசி எடுத்துக்கலாம். அரை டம்ளர் சிறுபருப்பு, அதை வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். நீங்கள் அதை வாஷ் பண்ணி எடுத்து குக்கரில் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து 3.5 டம்ளர் வந்து நாங்கள் தண்ணி சேர்த்துக்கிறோம். இப்போ தேவையான அளவுக்கு கல்லுப்பு வந்து நாங்கள் சேர்த்துக்கிறோம். கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு 3 விசில் வர வரைக்கும் வச்சுக்கலாம். இப்போ நம்ம தாளிச்சு எடுத்துக்கிறதுக்காக கொஞ்சமாக நெய் சேர்த்து அதில் முந்திரி, மிளகு, சீரகம், கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. அதுலேயே இதை சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பரான ஹெல்த்தியான வெண்பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.